ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான கிச்சன் டிப் தான் வந்து பார்க்க போகிறோம். நிறைய சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, உப்பில் வந்து மழை காலத்தில் சீக்கிரமாகவே வந்து தண்ணி விட்டுருது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு சூப்பரான டிப் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து சமையலுக்கு கல்லுப்பும் வந்து பயன்படுத்துவோம், அதே மாதிரி தூளுப்பும் வந்து பயன்படுத்துவோம். ரெண்டுமே வந்து மழை காலத்தில் நமக்கு நீர் கோர்த்து போயிடும். ஸோ அது கோர்க்காமல் இருக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டிப் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் பயன்படுத்திகிட்டு இருக்க ஜாடியில் எப்படி வந்து நீர் கோர்த்துருக்கு அப்படின்னு பாருங்கள். உப்பு வந்து எப்போவுமே செராமிக் கண்டெய்னர்ஸில் தான் வந்து ஸ்டோர் வைக்கணும், அப்போ தான் அரிக்காமல் இருக்கும். அந்த இதுலேயே மேலே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கங்காட்டி நல்லாவே வந்து நீர் கோர்த்துருச்சு. ஸோ உப்பில் எப்போவுமே இப்படி தான் வந்து ஆகும். ஸோ கல்லுப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபில் பண்ணல, அதனால் ஆகலை. இது வந்து நான் ரெகுலராக வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறது. ஸோ இந்த குட்டி கண்டெய்னரில் வந்து பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு வந்துட்டு இது எதனால் வருது அப்படின்னு வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ உப்பு வந்து சீக்கிரமாகவே வந்துட்டு தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சீக்கிரமாக மாய்ச்சர் வந்துட்டு ஆயிடுது. அதே மாதிரி ஸ்பூன்லேயும் வந்துட்டு அந்த உப்பு தண்ணி இருக்குது. ஸோ இது வராமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணு ஐட்டம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று அரிசி, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ராஜ்மா பீன், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு. ஸோ இந்த மூணை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உப்பில் வந்து நீர் கோர்க்காமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த மூணு வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ அதை எப்படி வந்து ப்ராப்பராக வந்து பண்ணுறது அப்படிங்கிறது காமிக்கிறேன். நம்ம ராஜ்மா பீனை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து டைரெக்டாக வந்து போட்டு வச்சிடலாம். இது வந்து பெரிய சைஸில் இருக்கங்காட்டி நமக்கு வந்து உப்பு எடுக்கும் போது அதை வந்து விழுந்தாலும்னு நம்ம எடுத்துடலாம். ஆனால் அரிசியெல்லாம் வந்துட்டு நம்ம அப்படியே போட்டு வச்சிட்டிங்கன்னா நம்ம குழம்பெல்லாம் வைக்கும் போது அரிசி வந்து போயிடும். அது வராமல் இருக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மஸ்லின் கிளாத்தில் அரிசி போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிச்சு போட்டு வச்சிடலாம். ஒரு மூட்டை மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மூட்டையை வந்து எதர் நம்ம வந்து பவுடர் சால்ட்டில் போட்டுக்கலாம், இல்லை வந்துட்டு ராக் சால்ட்டில் எதில் வேணால் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்படி வச்சுட்டா நமக்கு அந்த உப்பு மட்டும் நம்ம கரெக்டாக வந்து எடுப்போம். ஸோ இப்படி வந்து நம்ம வச்சு மூடி வச்சுக்கலாம். இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியும் வந்துட்டு சால்ட் ஷேக்கர் வந்து வச்சுருப்போம், அந்த இதில் வந்துட்டு அடைச்சிருச்சு உப்பு வந்து நீர் கொடுத்துருச்சு அப்படின்னா கொஞ்சமாக அரிசி வந்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஷேக் பண்ணும் போது ஒன்றும் ஆகாது. நான் உப்பு கொஞ்சம் போட்டு நான் ஷேக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஏதாலும் ஸ்டக்காக இருந்தால் கூட நமக்கு ஈஸியாக வந்து வந்துடும். கண்டிப்பாக இந்த மழை காலத்துக்கு நான் சொன்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி கிராம்பும் வந்து போட்டு வச்சுக்கலாம். பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.